வணக்கம் தோழி, வெல்கம் பேக் டு மை சேனல். எனக்கு சப்போர்ட் செய்யக்கூடிய எல்லா தோழிகளுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் என்னால் முடிச்சிட முடியாது. ஆனால் நிறைய தோழிகளுக்கு என்னோடய வீடியோ பயனுள்ளதாக இருக்குது, அவங்களும் வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னும்பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினதுன்னா, நம்மளோட தோழி ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா ரிப்போர்ட்ஸுமே நார்மலாக இருக்கிறதாகவும், அவங்க ஹஸ்பண்ட்க்கும் வந்து செக் பண்ணியாச்சு, எல்லா வகையான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்தாச்சு, இருந்தாலும் வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்காது. ஃபஸ்ட்டு அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு கணவனும் மனைவியும் எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் ஒரு வருடம் தாம்பத்தியம் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து குழந்தை தரிக்கல அப்படின்னா அது வந்து குழந்தை இன்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க வந்து எல்லா செக்கப்பும் பண்ணிட்டாங்க, யூட்ரஸும் க்ளீனாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பெர்ம்ஸ் கவுண்ட்டும் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது, அப்படியே வந்து வருஷங்கள் கடந்துகிட்டே இருக்குது அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லா விதமான டெஸ்ட்டையும் வந்து எடுத்துருந்துருக்கணும். அதாவது சிலருக்கு வந்து எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்திருப்பாங்க, ஆனால் டியூப் டெஸ்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. கடைசியாக டியூப் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபெலோபியன் டியூப்பில் ரொம்பவே மைனூட்டான ரொம்பவே குட்டி அடைப்பு வந்து இருக்கும், அதை வந்து அப்புறமா தான் அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி யூட்ரஸில் வந்து பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்கேனிங்லேயே தெரிஞ்சிடும், ஆனால் வந்து பிரச்சனை சின்னதாக இருக்குது அப்படின்னும் போது ஸ்கேனிங்கில் தெரியாது. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா யூட்ரல் பாலிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கட்டி மாதிரி வளர்ந்துடும் சில பெண்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்க பெண்களுக்கும் வந்து கர்ப்பம் தரிக்காது, ஆனால் வந்து குழந்தை தள்ளி போய்கிட்டே இருக்கும். இதை தவிர்த்து மற்ற ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சரி செய்யக்கூடியதாக தான் இருக்கும், ரொம்பவே சின்ன ப்ராப்ளமாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே நமக்கு ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம் காரணமாகவே அவங்களுக்கு வந்து கர்ப்பம் வந்து தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒருவேளை அவங்களுக்கு இம்ப்ளான்ட் ஆனாலும் கூட அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் அந்த இம்ப்ளான்டேஷனை ஃபெயிலியர் ஆகிறது கூட வழிவகுக்கும். அதனால் உங்களோட வேலை பளுவோ அல்லது குடும்ப சூழ்நிலையோ அல்லது குழந்தைக்காக நீங்கள் நினச்சிக்கிட்டு ரொம்பவே கவலையோடு இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த கவலையை தூக்கி தூரமாக வச்சுடுங்க. தயவு செஞ்சு குழந்தை இல்லைன்றதுக்காகவோ வேறு எதுக்காகவோ மன அழுத்தம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி குழந்தையை தான் பாதிக்கும். அடுத்ததாக வந்து அவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, சிலர் வந்து ஏதாச்சும் கெமிக்கல் ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்கலாம், அல்லது ரொம்பவே உடல் உஷ்ணம் அதிகரிக்கக்கூடிய பிளேஸில் இருக்கீங்க அப்படின்னாலும் வந்து இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டி இருக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உணவு முறை. இப்போ வந்து நிறைய பேர் வந்து ரெண்டு பேருமே வந்து ஜாப் போகிறாங்க இல்லையா, ஆண் பெண் இருவருமே வந்து வேலைக்கு போகிறாங்க, அதனால் வந்து அவங்களுக்கு பணி நிமித்தமாக வந்து சரியான சாப்பாடு சாப்பிட முடியாது. அன்ஹெல்த்தி ஃபுட்டு சாப்பிடுவாங்க, ஜங்க் ஃபுட் அதிகமாக சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கும், டீ காஃபி நிறைய எடுத்துப்பாங்க. ஸோ இந்த காரணத்தினாலையும் நமக்கு குழந்தை தள்ளி போக நமக்கு இன்னும் பெரிய ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தவறாக நினச்சிருவோம். அடுத்தது ஜெனிட்டிக். ஒருவேளை உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது இந்த மாதிரி குழந்தை தள்ளி போய்கிட்டே இருந்து அப்புறமா தான் அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனாங்க, ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை தரிக்காமல் இருந்தாங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கும் அந்த மரபணு மாற்றங்கள் மூலமா அந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து ரொம்பவே முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒபிசிட்டி. அதுலேயும் முக்கியமாக பெண்களுக்கு இடுப்பு தொப்பை பகுதி வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது, எடை வந்து உயரத்துக்கேற்ற எடை இல்லாமல் அதிகமாக இருக்காங்க, பிஎம்ஐ லெவல் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு இந்த மாதிரி அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டி வரலாம். அதாவது இந்த உடல் பருமனால் தான் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தை தள்ளி போகும். அந்த உடல் பருமனை மட்டும் குறைச்சிட்டாங்க, இப்போ வந்து ஒரு 70 kg 80 kg இருக்காங்கன்னா ஒரு 5 kg 6 kg குறையிறாங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ இன்னும் நிறைய ரீசன்ஸ் இருக்குது, ஸோ நம்ம அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த வீடியோவில் இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் ஃபர்டிலிட்டிக்கு என்ன மாதிரி நம்ம வீட்டில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான பிரச்சனைக்கு முதல் தீர்வு தரக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மலைவேப்பிலையாக தான் இருக்க முடியும். மலைவேப்பு எல்லா இடத்துலையுமே இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் தேடி பாருங்கள். ஏன்னா அது வந்து சுலபமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். அதை வந்து பீரியட்ஸ் டைமில் பெண்கள் 3 நாளைக்கு கவளங்களாக எடுத்துக்கோங்க, அதாவது உருண்டைகளாக எடுத்துக்கோங்க, ஜூஸாக வந்து எடுத்துக்க வேண்டாம். அந்த இலைகளையே அப்படியே மைய அரைச்சி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸில் வந்து 3 உருண்டைகளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. மோர் குடிக்கலாம் கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு. இதை வந்து 3 மாதங்கள் செய்யலாம். முதல் மாதம் செய்யும்பொழுது உங்களுக்கு பீரியட்ஸ்லேயே வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், 2வது மாதம் செய்யும்போது உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து 80% இருக்குது. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத கர்ப்பம் தள்ளிட்டே போகுது அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக வந்து பலன் கொடுக்கும். அடுத்தது நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், 48 நாட்கள் தொடர்ச்சியாக வந்து செவ்வாழைப்பழமும் பசும்பாலும் குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க நீங்கள் அதை வந்து அந்த டயட்டை வந்து எடுத்துக்கோங்க. அது கூடவே சீட்ஸ் நட்ஸ் வந்து அதிகமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் பொழுது உங்களோட பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும்.
நெக்ஸ்ட்டு உணவுகளில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்கள் உணவுகளில் ஒரு வேளையாச்சும் சிறுதானிய உணவுகள் கண்டிப்பாக இருக்கணும். சிறுதானியத்தில் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், கஞ்சியாக எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு தெரிந்த வகையில் எப்படியாச்சும் நீங்கள் அந்த சிறுதானிய வகையில் ஏதாச்சும் ஒன்று டெய்லி வந்து உணவில் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். எடை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீல் ஆகுது, உயரத்திற்கு ஏற்ற எடை இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வெயிட் லாஸ்க்கு நீங்கள் வந்து முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான மிராக்களை வந்து நடக்கும். ஸோ நிறைய பேர் வந்து ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஐவிஎஃப்பும் வந்து அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஆனால் ஐவிஎஃப் போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க வெயிட் லாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகியிருக்காது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிச்சிருக்கும். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்மளோட கமெண்ட்டில் போட்டது தான். அவங்களுக்கு வந்து ஐவிஎஃப் இருக்கும் போயும் சக்ஸஸ் ஆகாமல் வெறும் வாக்கிங் ஜாகிங் பண்ணி வெயிட் லாஸ் பண்ணதுனாலேயே அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் கர்ப்பம் தங்கிருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் அதிகமாக இருக்குன்னா ஃபஸ்ட் அதை லாஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக பெண்கள் தினமும் அவங்க உணவில் சேர்க்க வேண்டிய பொருட்களை பற்றி பார்த்துடலாம். கண்டிப்பாக பூண்டு இருக்கணும், எள்ளு, பூசணி விதை, இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு ஸ்பூன் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னும் போது நல்ல பலன் கொடுக்கும். செவ்வாழை பழங்கள், மாதுளை பழங்கள், அத்திப்பழங்கள், அதாவது விதைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பழங்கள் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து டெய்லி உங்கள் உணவில் இருக்கணும். உங்கள் உணவில் இருக்கக்கூடிய காய்கறிகள் வந்து பச்சை நிறத்தில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லது. பீட்ரூட், கேரட் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களோட ஓவலேஷனுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சிட்ரஸ் ஃப்ரூட் வகைகள், கொய்யாப்பழம், சப்போட்டா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருப்பை வளர்ச்சிக்கும் கரு வளர்ச்சிக்கும் ரொம்பவே உதவி செய்யும். அடுத்தது தவிர்க்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்திங்கன்னா சுகர் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். அதுலேயும் முக்கியமாக வெள்ளை சர்க்கரை அதிகமாக இருக்க ஸ்வீட்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் தவிர்க்கிறது நல்லது. கூடவே வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஒயிட் பிரெட், பன், இந்த மாதிரி ஐட்டங்களை வந்து தவிர்த்துடுங்க. ஆயில் ஃபுட்டெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். முக்கியமாக வந்து இந்த கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் வந்து தயவு செஞ்சு தொட்டு பாத்திராதீங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு 3 மாதம் தொடர்ந்து ட்ரை பண்ணும்பொழுதே கண்டிப்பாக உங்களுக்கு கர்ப்பம் தங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆண்களை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாதாம் நிறைய எடுத்துக்கோங்க. பிஸ்தா, முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் வகைகளை ஆண்கள் அதிகமாக எடுத்துக்கும் பொழுது அவங்களோட உயிரணுக்களில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி செய்யப்படும். அதே மாதிரி முருங்கைப்பூ, முருங்கை மரத்தில் விளையக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நம்ம எடுத்துக்கிட்டே வரோம் என்னும்போது ஆணோட மலட்டுத்தன்மையாக இருந்தாலும் பெண்ணோட மலட்டுத்தன்மையாக இருந்தாலும் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இதெல்லாம் விட ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு, உங்களோட இஷ்ட தெய்வத்திற்கு வேண்டுதல் வையுங்க. கண்டிப்பாக வந்து என் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனமுருக வேண்டுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ப்ரேயர் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் செய்கிறீங்க, அதாவது விடியற் காலையில் உங்கள் பெட்டில் இருந்தே கூட செய்யுங்க. பெட்லேயே மனதில் கடவுளே எனக்கு கூடிய சீக்கிரமே மழைச்செல்வம் கிடைக்கணும், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் எனக்கு மக்கட்பேறு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனதார உங்கள் பெட்டில் இருந்தே கூட வேண்டலாம். இது உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரேயர். ஆனால் உண்மையிலே இது வந்து ஒரு வகையான பிராணாயாமம், மூச்சு பயிற்சி மாதிரி தான். மனதை ஒருநிலைப்படுத்தி கடவுள்கிட்ட நம்ம வேண்டும் பொழுது உங்கள் மனது ஒரு விஷயத்தை மட்டும்தான் யோசிக்கும். இதுவும் வந்து உங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யும். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளுமே சரியாகி கூடிய விரைவிலேயே மழைச்செல்வம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மனதார வாழ்த்துக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். அதுவரையிலும் நன்றி.